முதலமைச்சர் நேற்று அகில இந்திய சமூக நீதிக்கான ஒரு பாதுகாப்பு மாநாட்டில் பேசியிருக்காரு. பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு முறையா பின்பற்றணும், சாதி வாரி கணக்கெடுப்புகளை ஒன்றிய அரசு நடத்தி அதனுடைய தரவுகளை வெளியிடணும்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த முதலமைச்சருடைய இந்த தகவலை நீங்க எப்படி பாக்குறீங்க? சாதி வாரி கணக்கெடுப்பு எந்த அளவுக்கு அவசியம் நினைக்கிறீங்க? சமூக நீதியை நிறைவேற்றுவதற்கு சாதி வாரி கணக்கெடுப்பு மிகவும் அவசியம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மைய அரசை சாதி வாரி கணக்கெடுக்க எடுத்து தரவுகளை தர வேண்டும் என்று கூறியிருப்பதை நான் முழுமையாக வரவேற்கிறேன். ஒருவேளை மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து எடுத்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்றும் கருதுகிறேன். 2020 அமைக்கப்பட்ட சாதி வாரி கணக்கெடுப்பு ஆணையத்தினுடைய தலைவராக நீங்க இருந்தீங்க. உங்களுடைய பணிகள் எவ்வளவு நாட்களாக நீடிச்சிட்டு என்ன மாதிரியான முதற்கட்ட பணிகள்லாம் நீங்க மேற்கொண்டிருந்தீங்க? அந்த ஆணையம் என்னுடைய தலைமையில் கிட்டத்தட்ட 11 ஐஏஎஸ் ஆஃபீஸர்களுடைய உறுப்பினர்களாக கொண்டதாக அமைக்கப்பட்டு 6 மாத காலத்திற்குள் எங்களுடைய கணக்கெடுப்பை முடித்து தர வேண்டும் என்று அரசால் உத்தரவிடப்பட்டது. 2 மாத காலத்திற்குள் தமிழக சட்டசபை தேர்தல் இடையிட்டால் எங்களுடைய பணிகள் முழுமையடையவில்லை. என்னுடைய பணிக்காலத்தில் நாங்கள் முதற்கட்ட தேவையை முதற்கட்டமாக செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து அதனுடைய ரிப்போர்ட்டை மாநில அரசுக்கு வழங்கிவிட்டோம். 6 மாதம் முடிந்த பிற்பாடு அந்த கமிஷன் புதுப்பிக்கப்படவில்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புதுப்பிப்பதும் புதுப்பிக்காததும் மாநில அரசினுடைய அதிகார வரம்பிற்குள் அது வரம்புக்குள் இருக்கிறது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.